கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலே நேரடியாய் சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன, தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37:4-5 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கு சில பரிசுத்தவான்கள் என்னென்ன காரியத்திற்காக வேண்டினார்கள், ஆண்டவர் அதற்கு என்ன பிரதியுத்தரம் செய்தார் என்கிறதை குறித்து சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். முதலாவது, எலிசா என்கிற தீர்க்க தரிசி தனக்காக அல்ல, ஒரு காலத்தில் தனக்கு ஊழியத்திற்கு ஒத்தாசையாக இருந்த, ஊழியத்துக்கு போகிற நேரங்களிலே தங்குவதற்கு இடம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து தங்க வைத்திருந்த சுனேமியாளுடைய பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறான். வாசிக்கலாம், 2 Kings 4:32 33 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். துணைமியாள் என்று சொல்லக்கூடியவள் ஊழியர்களை கனம் பண்ணுகிறவள், நல்ல ஒரு மனசுள்ள ஒரு ஸ்திரீ, ஊழியர்களை குறித்து குறை சொல்லுகிறவள் அல்ல. இன்றைக்கி அநேக விசுவாசிகளே ஊழியர்களை குறித்து குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள், குறை சொல்லியே அவங்களுடைய காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவள் அப்படி அல்ல. ஊழியக்காரனுக்காக தன்னுடைய புருஷனிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணி அவனுக்காக மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி அவன் வந்தால் தங்க வைப்பதற்கு கட்டில், மேஜை, நாற்காலி எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து ஊழியக்காரனை மதிக்கிற பழக்கம் உள்ளவள், ஊழியக்காரனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறவள். இந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் ஆண்டவரையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த தீர்க்கதரிசியை அவள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்தாள். அது நிமித்தம் நீண்ட வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த அவளுக்கு இதே எலிசா தீர்க்கதரிசி ஜெபமணி தான் ஒரு குழந்தை கிடைத்தது. அவன் தான் வேண்டுதல் செய்தான் ஆண்டவருடைய சமூகத்தில். அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து சிறுவனாக இருக்கிற காலங்களிலே திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளை பயங்கர கடுமையான ஜுரம் வந்து அந்த தாயினுடைய மடியில் கிடக்கும் பொழுதே உயிர் போய்விட்டது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அப்படியே மேல்மாடிக்கு போகிறான். எந்த மேல்மாடி? எந்த ஊழியக்காரனுக்காக தீர்க்கதரிசிக்காக மேல் வீட்டில் ஒரு வீடு கட்டினாலோ அந்த அறைக்குள்ளே கொண்டு போய் அந்த ஊழியக்காரன் தங்கி இழைப்பாருகிற அந்த கட்டில் கொண்டு அந்த பிள்ளையை போட்டுட்டான். போட்டுட்டு ஊழியக்காரனை நோக்கி ஓடுகிறாள். பொதுவாக இறந்து போன குழந்தைய அடக்கம் செய்வதற்கு தான் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் இவளுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த பிள்ளைக்காக வேண்டுதல் செய்த அதே தீர்க்கதரிசி இந்த பிள்ளை செத்து கிடக்கிற நேரத்தில் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தா நிச்சயமாக இந்த பிள்ளை பிழைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு பதிலாக இந்த பிள்ளையை வாழ வைப்பதற்கு, இந்த பிள்ளையை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு நம்பிக்கையோடு ஒரு முயற்சி எடுக்கும்படிக்கு இடத்துல போய் சங்கதியை சொன்ன பொழுது, நீங்கள் வந்தால் தான் இந்த இடத்த விட்டு நான் போவேன், அது எதற்கு அடையாளம் தெரியுமா? நீங்கள் வந்தால் எனக்கு தெரியும், உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்பார், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும், நீங்கள் வந்தால் எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு முன்னால் இதே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தன்னுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் கேயாசி இடத்துல சொல்லுகிறான், இந்த தடியை கொண்டு அவன் மேலே போடு, அவன் பிழைப்பான். ஆனால் சுனேமியாளுக்கு அந்த தடியின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த தீர்க்கதரிசியினுடைய இருதயத்தின் வேண்டுதல் மீது தான் நம்பிக்கை. அதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். இவனுடைய இருதயத்தின் வேண்டுதல் ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார்.
ஞான ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறான். இவனுடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அவனுடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நோ சொல்ல மாட்டார். எனவே சரியான இடத்திலே வந்து சரியான தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாள். அவன் உள்ளே போனான், அந்த பிள்ளை செத்து கிடக்கிறத பார்த்தான். அரைக்கதவை சாத்தி கொண்டு அந்த கதவை பூட்டிட்டு கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தானான். அவனுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தான். என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்தான். அந்த வேண்டுதலை ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை. அந்த வேண்டுதலை ஆண்டவர் நோய் என்று சொல்லவில்லை. அவளுக்கு தெரியும், இந்த தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தால், முறையிட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை புறக்கணிக்க மாட்டார் என்கிற நம்பிக்கையில் தான், நீர் வந்தால் தான் இந்த இடத்தை விட்டு போவேன் என்று சொல்லி உரிமையோடு அவனை அழைத்து கொண்டு வந்தாள். சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவளுக்கு தெரியும் இந்த தீர்க்கதரிசி ஒரு நீதிமான். நீதிமானுடைய ஊக்கமான ஜபங்கள் கேட்கப்படும். நம்பி அழைச்சிட்டு வந்தா அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. செத்துப்போன பிள்ளையை உயிரோடு அவள் பெற்றுக்கொண்டாள். ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். நான் டயர்டாக இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி சொல்லலை. காரணம் என்னென்னா, ஊழியக்காரனும் செய் நன்றி மறவாதவனாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு உதவி செய்த, உங்கள் ஊழியத்திற்கு உதவி செய்த ஏழை ஜனங்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், ஒரு நாளும் அதை மறந்து போகக்கூடாது. அவர்களை கொடுத்த ஆண்டவரையும் மறந்துவிடக்கூடாது, இவர்களையும் மறந்துவிடக்கூடாது. நன்றி அறிதல் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நன்றி உள்ளவனாக அவள் சொன்ன மாத்திரத்திலே எழும்பி புறப்பட்டு வந்து அவளுடைய கஷ்ட காலத்திலே அவளுக்கு உதவியாயிருந்தான். அவள் நல்லா இருக்கும்போது மாத்திரம் அவளுக்கு உதவியாக இருப்பது முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவன் நல்லா இருக்கும்போது அவனிடத்தில் போய் நிற்பது, அவனுக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரம் முக்கியம் அல்ல. அவன் கஷ்ட காலத்திலே அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அவனுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நன்மையிலும் துக்கத்திலும் அவர்களுக்கு ஈடுகொடுத்து அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஒரு ஊழியக்காரன் கடமைப்பட்டிருக்கிறான். அதே நேரத்தில் இந்த சுனேமியாலும் ஏன் நம்பிக்கையோடு அவனை போய் அழைக்க போனாள்? அவள் குழந்தை இல்லாத நேரத்திலே அவன் ஜெபித்து குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம், குழந்தை கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே இந்த தீர்க்கதரிசி வேண்டாம், என்னுடைய உறவு வேண்டாம் என்று அந்த உறவை துண்டித்து விடவில்லை. அவள் தொடர்ந்து அந்த ஊழியக்காரனோடு அன்பான ஐக்கியத்தை, பரிசுத்தமான ஒரு ஐக்கியத்தை அவள் வைத்திருந்தாள். எனவே தான் அவன் எங்க இருக்கிறான், எங்க போனா அவரை பிடிக்க முடியும் என்பதையெல்லாம் அவன் அறிந்து வைத்திருந்தாள். ஒருவேளை அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தால், காரியம் ஆனவொன்னு ஊழியக்காரனை கட் பண்ணி விட்டுருந்தா, அவளால் இந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசியை போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது, தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றி இருக்கவும் முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள், உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் கட் பண்ணி விட்டுறக்கூடாது. உங்களுக்கு காரியம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவருடைய தயவு தேவையில்லை, அவருடைய ஜெபம் தேவையில்லை, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியத்தை, இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போ வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சுனேமியாளுக்கு செல்வங்கள் இருந்தது, ஒரு பெரிய ஐஸ்வர்ய வாட்டியாக அந்த பட்டணத்தில் இருந்தாள். அவளுக்கு எல்லாம் இருந்தது. ஆனாலும் கஷ்டமென்று வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசியுடைய இருதயத்தின் வேண்டுதல் அவளுக்கு உதவியாக இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செத்துப்போச்சோ, இந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவதாகனு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் இந்த செய்தி வேளையிலேயே என் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது இந்த சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யார் எதையெல்லாம் இழந்து போனார்களோ, இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள் அத்தனையும், வேலை அத்தனையும் இவர்களுக்கு திருப்பி தருவீராக. எலிசாவை போல
என்னுடைய இருதயத்திலிருந்து நான் வேண்டுதல் செய்கிறேன். எலிசாவுடைய வேண்டுதலை நிராகரிக்காத ஆண்டவர், அப்ரூவ் பண்ண ஆண்டவர், இந்த அடிமையுடைய ஜபத்தை நீர் அப்ரூவ் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி பெயர்களை காணிக்காக்குறேனப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தின் வேண்டுதல்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்க தரிசி தனக்காக அல்ல, தன் ஊழியத்திற்காக அல்ல, தன்னிடத்திலே ஜபிக்க வந்த ஒரு விசுவாசிக்காக ஜபித்து ஆண்டவுடைய சமூகத்திலிருந்து ஒரு அற்புதத்தை வாங்கி கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவுடைய ஸ்தானாதிபதியாக உங்களுக்கும் அதே வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள், செத்துப்போன ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், அவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக தன் சிநேகிதருக்காக இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்தான் யோபு. யோபுவின் புஸ்தகம் 42:10 இப்படியாய் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். எந்த சிநேகிதருக்காக? இவன் அற்பமாக பேசின சிநேகிதர்கள், ஏண்டா உனக்கு இதெல்லாம் இப்படி நடந்துச்சு என்று சொல்லி இவனை குறையாக பேசின நண்பர்கள், இவனுக்கு விரோதமாய் பேசின நண்பர்கள், இவனுடைய பரிசுத்தத்தை கொச்சைப்படுத்தின நண்பர்கள், இவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை கொச்சைப்படுத்தின நண்பர்கள், அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நீ வேண்டுதல் பண்ணுகிறது முக்கியம் அல்ல, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். உலக பிரகாரமான மனுஷன் பதிலுக்கு பதில் என்று சொல்லுவான், கண்ணுக்கு கண்ணு, கல்லுக்கு கல், பல்லுக்கு பல்லுன்னுவான், பழி வாங்கணுவான், நீ ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு இதை விட்டு வைக்கிறியான்னு கேட்பான், அப்படியெல்லாம் வெறுப்பேற்றுவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி சொல்லவில்லை. உடைய சத்துருக்களை சிநேகி என்று சொல்லுகிறார். உன்னை நிந்தித்தவர்களுக்காகவும் அவமானப்படுத்தினவர்களுக்காகவும் நீ ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது கொஞ்சம் கடினமான காரியம்தான், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம். இன்றைக்கு நிறைய பேர் தன்னுடைய விரோதிகளுக்காக, தன்னை நிந்தித்தவர்களுக்காக, ஆண்டவரே என் கண்ணுக்கான அவன் அழிகிறத நான் பார்க்கணும், அதுவல்ல ஜபம், அதுவல்ல உன் இருதயத்தின் வேண்டுதல். உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன விரும்புகிறியோ அதுதான் வேண்டுதலாக வெளியே வரும். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் உன்னுடைய கனியை உனக்கு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. உன்னுடைய வார்த்தைகள் ரொம்ப, ஏன்னா மனசில் இருக்கிறது தான் வெளியே வரும். சிலர் ஏதாவது பேசிட்டா சொல்லுவாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க. அப்போ எதிரில் கேட்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு மனசில் ரொம்ப நாளாக இது இருந்திருக்கு, அதனால தான் இது வார்த்தையாக வந்துருச்சு, அதனால் நான் இதை மறக்கவே மாட்டேன், நீ இப்படி சொல்லிட்டேல்ல. அதுக்கு பிறகு இவங்க எவ்வளோதான் சொன்னேன், இல்லை நான் சும்மா சொன்னேன், உன் மனசில் இல்லைன்னா வராது என்று சொல்லுகிறதே நான் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கலாம், அநேகர் உங்களை அப்படி பேசியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் அநேகருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கலாம். நமக்கு விரோதமாக இருக்கிறவன் நல்லா இருக்கிறத நமக்கு பிடிக்காது, ஆனால் நல்லா இருக்கிறது பிடிக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். மற்றவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்தேவான் தன்னை கல்லறைந்து கொன்ற ஜனங்களுக்காக இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறான், ஆண்டவரே இந்த இரத்த பழி இந்த ஜனங்கள் மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது, உங்களுடைய சந்ததி மீதும் விழாதிருக்கட்டும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவன் சல்யூட் பண்ணார். இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கு இந்த பாடங்களை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோபுவுக்கு 1008 பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, சரீரத்தில் புண்ணு சொறி எடுக்குது, உடம்பெல்லாம் அப்படியே அழுகி நாறி சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. அவன் சாம்பலில் போய் உட்காந்து ஓடு எடுத்து சுரஞ்சிக்கிட்டு இருக்கிறான், கையெடுத்து கூட இல்லை. ஏன்னா அவ்வளவு அரிப்பு, செல்வங்களை எல்லாம் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். அந்த நேரத்தில் கூட தன்னை நிந்தித்தவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். தன்னை நிந்தித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல். எந்த சிநேகிதர் தான் முக்கியம்? நல்லது செய்த சிநேகிதர்களுக்காக மட்டுமல்ல, தீமை செய்த சிநேகிதர்கள், மனதை துக்கப்படுத்தின சிநேகிதர்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவ்வளவு நாள் சிறையிருப்பில் இருந்த அந்த யோபுவுக்கு ஆண்டவர் யோசிக்கிறாரு,
இவனை நிந்திச்ச இவனுடைய சிநேகிதர்களுக்காகவே இவன் ஜெபம் பண்ணுறானே, இதுக்கு மேலே இவனுடைய உபத்திரவத்திற்கு இனி கால நீட்டிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரேயர் அங்கே போன உடனே இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. இன்றைக்கி உங்களுடைய சிநேகிதர்களுக்காக நன்மை செய்த சிநேகிதனாக இருந்தாலும் சரி, உனக்கு தீமை செய்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு தீமை செய்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு தீமை செய்த உடன் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக இன்றைக்கு நீ விண்ணப்பம் பண்ண, அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய். அப்போ என்னாக, இந்த வேண்டுதல் மேலே போன உடனே இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வித்தியாசமான உன்னுடைய குணாதிசயத்தை ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபமாக இருக்கிறபடியினாலே அது நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு உன்னுடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு இதை நீங்கள் செய்யுங்கள், இப்பொழுதே செய்யுங்கள், இந்த ராத்திரி ஜப நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்கள், இந்த ஜப நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதை செய்யுங்கள், செய்யுங்க. இன்னைக்கு உங்கள் எல்லா சிறையிருப்பும் மாறும், உங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பெல்லாம் மாறும், உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கஷ்டங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து தெருவில் இருந்தான், எல்லா செல்வங்கள் பறிப்போய் விட்டது. அதன் பிறகு இந்த ஆண்டவர் விரும்புகிற ஆவியின் கனியை வெளிப்படுத்தி அவன் ஜபித்த பொழுது ஆண்டவர் இமீடியட்டாக அவனுக்கு ஏற்கனவே இருந்த செல்வங்கள் சொத்து எல்லாத்தை விட டபுள் 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 மடங்கா எல்லாம் ரெட்டிப்பாக கிடைக்க. இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், கடந்த கொரோனா காலங்களில், லாக்டவுன் காலங்களில், இழப்பின் காலங்களில், பஞ்சத்தின் காலங்களில் நிறையத்தை இழந்தீங்க, வேலையை இழந்தீங்க, செல்வங்களை இழந்தீங்க, வீட்டில் உட்கார்ந்து நிம்மதியை இழந்தீங்க, சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தீங்க, கொரோனா வந்த சரீரத்தை உருக்கி போட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னை பார்த்து சொல்கிற உனக்கு கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிற இரட்டிப்பாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யாருக்கு தந்தருளினார்? தன்னுடைய தீமை செய்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த யோபுவுக்கு தந்தருளினார். இது மேலே போய் அப்படியே இவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வார்த்தை என்ன சொல்லு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா, இவனுடைய சிநேகிதர்களை ஆசீர்வதித்து இவன் ஜெபம் பண்ணுறான், இவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னை நிந்தித்தவர்களுக்காக நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார், ஆண்டவரின் குற்றங்களை மன்னிப்பார், உன் அக்கிரமங்களை மன்னிப்பார், உன் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். இரட்டிப்பான நன்மை, இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் இரட்டத்தனையாய் கொடுத்தார். யோபு 42:16 சொல்லுகிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். பாருங்க, இப்போ இழந்து போன எல்லாத்தையும் வந்தது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகும் 4 தலைமுறையாக அவன் இருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து சந்தோஷமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறான். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து இழப்பின் மேலே இழப்பு, கஷ்டத்தின் மேலே கஷ்டம், கடன் மேலே கடன் வந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இரட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, யோபுவை போல பல தலைமுறைகளை பார்த்து உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கிறதை காண்பாய். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், வேதனைகளையும் கடன்களையும் அவமானங்களையும் சந்தித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர் நம்முடைய தேவன். இன்னைக்கு இந்த சிநேகிதருக்காக தன்னை நிந்தித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்த யோபுனுடைய குணாதிசயம் உங்கள் மேல் இருப்பதாகனு நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். அதுதான் ஒரு உன்னதமான அனுபவம், அதுதான் உன்னதமான வேண்டுதல். இன்றைக்கு அந்த வேண்டுதல் தான் அவனுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்தது. இன்றைக்கு யார் யாரை நீங்கள் வெறுத்திருக்கிறீங்க, எந்தெந்த சிநேகிதர்கள் உன்னை துக்கப்படுத்தினது நிமித்தம் உன்னுடைய இருதயம் துக்கமாக இருக்கிறது, யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க, அங்கே எல்லாருக்காகவும் இன்றைக்கி நீங்கள் வேண்டுதல் செய்ய. இந்த மாற்றம் வரும்போது நீ எதிர்பார்க்குற மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களுக்கு பிறகு இப்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் வரும்போது, ஆண்டவரே இதை எனக்காக எடுத்துக்கொள்கிறேன், என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறேன், ஆண்டவரே நான் என் சிநேகிதனுக்காக ஜபிக்கிறேன், நான் என் விரோதிக்காக ஜபிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். கிடைச்ச உடனே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அது ப்ராக்டிஸ் பண்ண, அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு முன்பாக சமாதானமாய் வாழும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அவரால் அருளி செய்யப்படும்,
உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவள் நிறைவேற்றுவா. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் அவரே காரியங்களை உனக்கு வாய்க்கச் செய்கிறவரும் நீ விரும்பின காரியங்களை உனக்கு நிறைவேற்றி தருகிறவருமாயிருக்கிறீர் என்று நீர் முகமுகமாய் பேசினீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் எப்படி சகரியா என்கிற தேவ மனுஷன் ஊழியக்காரன் ஆசாரியனுடைய பல வருஷ விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து சர்ப்ரைஸாக அவளுடைய இருதயம் சந்தோஷப்படும்படி வயதான காலத்தில் இருதயத்தின் வேண்டுதலை கேட்டு அருமையான ஆண் பிள்ளை யோவானை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி ஆண்டவர் பல வருஷமாக உம்மிடத்தில் வேண்டுதலை வைத்து இன்னும் கிடைக்காமல் வயது போன நிலைமையில் இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு இன்றைக்கு சந்தோஷமான ஒரு அற்புதத்தின் செய்தியை இவர்களும் கேட்க இவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் இருதயத்திலிருந்து நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவர் கேட்ட அற்புதம் செய்ததற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறோம். இவர்களுக்கும் சத்துப்போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக, இழந்து போன வேலைகள் இழந்து போன உறவுகள் மறுபடியும் ஆண்டவர்களால் உயிர்ப்பிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தார். வேலை இழந்த பிள்ளைகளுக்கு அதைவிட பெஸ்ட்டு வேலையை தாரும். எந்தெந்த பிள்ளைகள் புருஷனை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ, இல்லாவிட்டால் எந்தெந்த பிள்ளைகள் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ, பிரிந்திருக்கிற மனைவியை புருஷனை பிரிந்திருக்கிற பிள்ளையை மறுபடியும் இவர்களுக்கு கொடுத்தவருடைய வாழ்க்கையை உயிரடைய செய்வீராக. என் வாழ்க்கை பட்டுப்போன வாழ்க்கை, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை செத்து போயிடுச்சு என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்குள்ளே உயிரடைகிற ஆசீர்வாதத்தை நான் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். பட்டுப்போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்கிற வசனத்தை அனுப்பி அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இவருடைய செத்துப்போன வியாபாரங்களுக்காக, செத்துப்போன ஊழியங்களுக்காக, விட்டுப்போன ஊழியங்களுக்காக, மூடப்பட்ட ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, மூடப்பட்ட வியாபார ஸ்தலங்களுக்காக நான் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை நீர் மீட்டு தாரும். அது நிமித்தனுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கட்டும். டிப்ரெஷன் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், நெகட்டிவ் தாட்ஸை டெவலப் பண்ணி விடுகிற ஆவிகள், வாழ பிடிக்கலைன்னு சொல்லுகிற ஆவிகள், குறை கூறுகிற ஆவிகள், அடுத்தவர்களை கெழுக்கிற ஆவிகள், இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மேலான ஆவியானவர் வரும் பொழுது கீழானவைகள் எல்லாம் ஓடி போகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். அவர்கள் மனம் விரும்பினதை எல்லாம் அவர்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.